ஒரு அரசியல்வாதியை குறித்து ஒட்டுக்கேட்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பலதரப்புப்பட்ட இடங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் நமது அரசாங்கங்களே இந்த மாதிரியான குற்றச்சாட்டை இந்திய அரசாங்கங்கள் மீது நம்ம பல முறை நம்ம வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி மாறுபட்டதாக இருக்கின்றது, இது எப்படி சாமானியனுக்கு இது எப்படி இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் திருக்கனகராஜ். நான் முதல்ல ரொம்ப வெங்கடேஷ் சார் வந்து அப்படி நைஸாக அதை அப்படி 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 மாற்றி கொண்டு போனார். பிரச்சனை என்ன, இந்தியன அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் கேட்கிறேன்னு சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏங்க இந்திய அரசாங்கம் சொல்லலை, ஒரு அறச்சீற்றம் வேண்டாமா? உங்களை பற்றி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஒட்டு கேட்டீங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் வாங்கலை, வாங்கிறோம் ஆனால் பயன்படுத்தலை. அப்படி இல்லைன்னா ஈவன் இந்திய நீதிமன்றத்தையே நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் நீதிபதியை ஒருத்தன் ஸ்னூப் பண்ணியிருக்கான்னு வந்தோடனே ஒரு அறச்சீற்றம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வேறு ஏதாவது சொன்னால் நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றீங்க, இதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வராதா? நீதிமன்றம் ஏன் இப்படி அமைதியாக இருக்குது? அடுத்து வந்து அமித்ஷா சொல்கிறாராம், அது என்னது எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்குது, எட்டி பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் எட்டி பார்த்து தான் விடுவீங்களா நீங்கள்? எவ்வளவு இன்சென்சிட்டிவ். ஒரு 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 உள்துறை அமைச்சர் ஊரெல்லாம் கொள்ளை நடக்குது, எனவே இங்கே நடக்கிறது நியாயம் சொல்லுவாரா? அங்கெல்லாம் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, இங்கே நடக்கிறது நடந்துட்டு போட்டுன்னு சொல்லுவாரா? எல்லா இடத்துலையும் ரேப் நடக்குது, நடக்கட்டும்னு சொல்லுவாரா? என்ன விதமான பொறுப்பற்ற பேச்சு! நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்கிற காரணத்திற்காக எது வேணாலும் பேசலாமா? அடுத்து நான் கேட்க விரும்புகிறது, இவர் சொன்னார், வெங்கடேஷ் சார் சொன்னார், எல்லாரும் கண்காணிக்கப்பட்டார்களா என்று உத்தரவாதப்படுத்தப்படவில்லை. கரெக்டு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அவர்கிட்ட ஜெய்சா அமித்ஷாவோட பையன் ஜெய்சாவுக்கு பியூஷ் கோயல் சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம், அடுத்த நாள் ரோஹிணி சிங் என்கிற வயர் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளருடைய ஃபோனு டார்கெட்டுக்குள்ளே வருது. அது அந்தரத்துலேருந்து வந்துடலையே. பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இப்படி பார்ப்போம், அதில் ஒரு புரோட்டோக்கால் இருக்குன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக புகார் செய்கிற ஒரு பெண்ணும் அவருடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய எட்டு பேருடைய ஃபோனையும் ஹேக் பண்ணுறதுல என்ன, அதை அதில் வேவ் பார்க்குறதுல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாலு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியே வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யார், என்ன தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக வெளியிலிருந்து இந்த கேஸை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதில் இருந்த ரஞ்சன் கோகோய், ஆனால் அதுக்கு பின்னால் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்னால் எப்படி இருக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்று அவர் சொன்னது உட்பட, நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய கணவர் உள்ளிட்ட எட்டு பேரிடம் எடுத்ததை வைத்து நான் இப்போ சொல்கிற ரஞ்சன் கோகோய் வந்து பிளாக்மெயில் செய்யப்பட்டார், அந்த காரணத்தினால தான் வெளியே வந்து பேசின ரஞ்சன் கோகோய், அதுக்கு பின்னால் அமைதியானார், இப்போது எம்பியாக இருக்கார், ரெண்டுக்கும் இடையில் அயோத்தி தீர்ப்பில் கையெழுத்திடாத அனெக்சரில் இந்தியாவினுடைய வரலாற்றில் உச்சநீதிமன்ற வரலாற்றில் கையெழுத்திடாத அனெக்சர், அதை காரணம் காட்டி சொல்கிறது அப்போ தான் நடந்தது. சிபிஐ டைரக்டராக இருந்த அலோக் வர்மா அவர் வெளியே போயிடுறாரு, போன அடுத்த நாள் அவருடைய ஃபோன் டார்கெட் ஆகுது. தற்செயலானதா? ரஃபேல், நான் இப்போ சொல்கிறேன், ஊழல் பெருச்சாளிகள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், அனில் அம்பானியோட ஃபோனும் டசால்ட் கம்பெனியினுடைய ஃபோனும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எரிசக்தி கம்பெனி இடிஎஃப்னுடைய ஃபோனும் ஒரே நேரத்தில் எந்த நேரத்தை ஒட்டி, ரஃபேல் ஊழலை ஒட்டி ஒட்டி கேட்கப்படுது. ஒட்டு கேட்கறதுக்கான நம்ம வெங்கடேஷ் சார் சொல்கிறது மாதிரி அதை ஒரு டார்கெட்டுன்னு தான் வச்சுப்போம், ஆனால் அந்த டார்கெட்டட் லிஸ்டில் அது எங்கே வருது என்கிற கேள்வி நமக்கு வரலையா? மூணு எலெக்ஷன் கமிஷனர்கள் இருக்காங்க, இந்த மூணு பேரும் இல்லை ரெண்டு பேர் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், புல்மாவுக்காக ஓட்டு போடுவீங்க, புல்மாவில் இறந்த வீரர்களுக்காக வாக்களியுங்கள்னு நரேந்திர மோடி பேசினது, அதே போல் வயநாடில் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்று பேசினது உள்ளிட்ட ஐந்து விஷயங்களை மோடியும் அமித்ஷாவும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை மீறினார்கள் என்று சொன்னவர் லவாசா. அப்படி சொன்ன பிறகு
அவர் வீட்டில், அதாவது மனைவி இருக்கிற வீட்டில் ஐடி ரைட் நடந்ததா, அவர் பையன் டைரக்டராக இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து இடி ரைட் நடந்ததா, அவங்க சிஸ்டர் கம்பெனியில் இடி ரைட் நடந்ததா, இதெல்லாம் தற்செயலானதுன்னு நினைக்கிறாரா நண்பர் வெங்கடேஷ்? இது மொத்தத்தையும் அதே போல் நீங்கள் பிரசாந்த் கிஷோர், ராகுல் காந்தி, இப்படி நான் இப்போதும் நம்புகிறேன் மோடியும் அமித்ஷாவும் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் வேகு பார்த்து கொள்வார்கள். அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வரும். தன்னை நம்பாதவர்கள் உலகத்தில், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரும் பயந்தாங்குழிகளாக தான் இருந்திருக்காங்க. அதனால இதுல வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொன்னையும் நீங்க, சரி, ஒருவேளை வெங்கடேஷ் அவர்கள் சொல்றது போல நேரடியாக ஆதாரம் இருக்குதான்றது, அதுக்கு அயன்காட்டில் இல்லை இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும். நான் நீங்கள் வாங்கினீங்களா வாங்கலையா, பயன்படுத்தினீங்களா இல்லையா, இது ஒத்த வார்த்தை தானுங்க. சரி, இந்தியா முழுவதும் நீங்கள் ஏதோ ரொம்ப நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டும், நடத்துங்க, நேரம் வேகிச்சிட்டாகுது. ஆமாம், சரிதான், நான் வாங்கவில்லை பயன்படுத்தவில்லை என்று சொல்வதற்கு என்ன தயக்கம்? என்ன தயக்கம் கேட்குறீங்க? யாரோ ஒருத்தர் வேடு பார்த்துருக்காங்கன்னா கோபம் வருமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த இந்த ரமேஷ் சேதுராமனோ அல்லது வலதுசாரி ஆதரவாளர்களோ என்னன்னா, அந்த எக்ஸாக்டாக சொல்கிறதில்ல, ஆதியில் ஒருத்தர் சொன்னார், அந்த நாளில் ஒருத்தர் சொன்னார், அதனால் இது நியாயம்னு ஆயிருமா?